जय सीताराम। ரொம்ப நாளாச்சு இங்கே வந்து. இன்னைக்கு வடூர் வடபாதியில் நடுத்தெருவில் கையில் விட்டு வகராச்சு அந்த காமாட்சி அம்மையில் உட்காந்துருக்கோம் செங்கல்த்து பக்கத்தில். இன்னைக்கு ராமர் பாதத்துக்கு போனோம், தைப்பூசம். இன்னைக்கு எங்கேயுமே போக முடியல. சரி, எங்கேயும் போகாமல் இருந்துடக்கூடாது, இந்த வாரம் வெஸ்ட்டாக போயிடுது. ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் தான் அந்த வாரத்துக்கான அந்த வாரம் முழுமையடையும்னு என்னோடய இது. எந்த ஒரு நல்ல விஷயமே செய்யலையே, ஒரு நாமம் கூட எந்த மரத்துக்கும் எழுதலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த ராமர் பாதத்தில் போய் ராமநாமம் எழுதிட்டு வந்தோம். தஞ்சாவூர் பக்கத்தில் ரயில்வே கிட்ட எவ்வளோ வேலை தஞ்சி காலையிலேருந்து போய் ஓடு ஓடு ஒரு நிமிஷம் கூட உட்கார்றதுக்கு நேரமே கிடையாது. யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒர்க்கில் நம்ம இறைவன் தள்ளிவிட்டார். நல்லது தான், அதிகமாக உழைக்கிறதுனால உடம்பு நல்லா வலுவு பெறும். அதனால் எந்த இதுவும் கிடையாது. என்ன, நம்மளால் முடியலை, ஒன்றும் உடம்புல சரக்கு இல்லை. சுக்கிலம் பரதரம் விஷ்ணு சசிவன சார் பூஜம் பிரசன்னம் தாய சரி விக்னோ பசாந்தி கஜானிதம் பூதநாதம் கோவிதம் பாலபத பங்கேஸ்வர விக்னேஸ்வர பண்டைநாதன் பஜனை இத்தன் கூட அருமலர் பாதம் பொட்டி அனுமந்த குருவி ஐயா சரிகம பஜனை பாடு கத்தில் பாதியம் ரூசாமி விந்து வாடி மிக சரி என்னை கேட்கவா ஸ்ரீராமதூதா பொற்றி பொற்றி பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பு நாங்கள் அந்த நிற்க நந்தரின் கொலஞ்சி துணி ஒத்து துணி அணி எனக்கு சங்க தமிழ் உண்டைந்தா வாக்குண்டா நலமனம் உண்டாமா மலரான் நோக்குண்டாம் என்பது புக்குண்டு துப்பா திரும்பி தும்பிக்கு அன்பதும் தப்பாமல் சார்வதற்கு ஐந்து கரத்தை நானே முந்தினை இந்தியில் விண்டனேன் நந்தி மகந்தனை ஞான குழந்தையை புத்தி வைத்து அடி போட்டுகின்றேனே. இன்றைக்கி தைப்பூச திருநாள், வடலூர் ஐயாவுக்கு விசேஷம், முருகப்பெருமானுக்கு விசேஷம், பௌர்ணமி. இன்றைக்கி இந்த இடம் எல்லா லைட்டையும் போட்டுட்டு எவ்வளோ பிரகாசமாக இருக்குதுங்க. ஜெய் ஸ்ரீராம். இதுதான் அந்த அம்மா, நல்லா அருமையான விளக்காக யாரும் வாங்கி வச்சுருக்குறாங்க. அடுத்து இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பற்றி பார்ப்போம். ஒரு யுகத்தில் என்னன்னா, இறைவனே வந்து நேரடியாக எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்தார். அது அந்த யுகத்தை இப்போ நம்ம பார்க்க முடியாது. அந்த யுகத்தில் உள்ளவங்க இப்போ இல்லை. அந்த யுகத்தில் என்னன்னா, அசுரர்கள் இருந்தார்கள், தேவர் இருந்தார்கள். அசுரர் தேவர்கள் இருந்தாங்க. அப்போ தேவரை காக்கிறதுக்கு அசுரர்களை அவங்க இதில் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் ஒரு தாய்ப்புள்ளே தான். எல்லாருமே இறைவன்கிட்டேருந்து வந்தவங்க தான். இறைவன் தான் தாய்னா அசுரர்களும் தேவர்களும் அவங்கள்ட்டேருந்து வந்தவங்க தான். இருந்தாலும் குணங்களில் வேறுபட்டவர்கள். அசுரர்களுக்கும் நல்ல குணம் வந்ததுண்டு, தேவர்களுக்கும் அசுர குணம் வந்தது உண்டு. இவங்க தவறு செய்யும்போது அவங்கள்ட்ட மாட்டிக்குவாங்க, அவங்க தவறு செய்யும்போது இவங்கள்ட்ட மாட்டுவாங்க. எப்படி தவறு செஞ்சால் தண்டனை எல்லாமே உண்டு தான். ஆனால் என்ன, அசுரர்கள் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து தேவர்கள் தவறு செஞ்சுட்டு தன்னை திருத்திக்குவாங்க. சரி, ஒரு தவறு செஞ்சிட்டோம், அதனால தான் இந்த தவறை நம்ம இந்த தவறுகளுக்கு நம்ம தண்டனை அனுப்பிக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க தேவர்கள். பகவானுடைய பாதத்தை பிடிச்சி, ஐயா நாங்கள் எதை தெரியாமல் தவறு செஞ்சிட்டோம், என்னை நீ தான் காத்தரில் வேண்டும் பகவானின்னு பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சிருவாங்க. ஆனால் அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி பாதத்தை பின்வாங்க தெரியாது அவங்களுக்கு. சரி, பகவான்கிட்ட இது மாதிரி தவறு செஞ்சிட்டோம், நம்ம திருத்தி நடத்துக்கோங்கிற அந்த என்னது, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு லெவலுக்கு மேலே போய்த்தோம், நம்மளோட அறிவு காலம்ட்டு இங்கே சுத்தமாக அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை முடிச்சுக்குவாங்க. ஒன்று பகவான் கூட மோதி அவங்களோட கதையை முடிச்சுக்குவாங்க. ஆ, அவங்களுக்கும் பகவான்கிட்ட இறைவன்கிட்ட இடம் உண்டு. என்ன, இவங்க தன்னை காப்பாற்றி உயிர் பெறுவாங்க, அவங்க தன்னை தானே அழிச்சிக்கிட்டு பகவான்கிட்ட சரணாகதி அடையிறது. இதில் எப்படின்னா, அந்த யுகத்தில் அது மாதிரி நடந்துச்சு. இப்போ பகவான் வந்து தேவர்களுக்காக சப்போர்ட் பண்ண வருவார், வந்து அசுரர்கள் வதம் பண்ணி இப்போ தேவர்களுக்கு நல்லாசி புரிஞ்சு அவங்கள வாழ வைப்பார். இது அந்த காலத்தில் நடக்கிறது. அது ராமாயணமாக இருந்தாலும் சரி,
மகாபாரதமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள யுகங்களில் ஒவ்வொரு யுகத்துலையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, வாமனாவதாரத்துலேருந்து மச்சாவதாரத்துலேருந்து கூர்மாவதாரத்துலேருந்து எல்லா அவதாரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது இது பண்ணும்போது இறைவனாக இறங்கி அவங்க பஞ்சாயத்து பண்ணி அவங்கள விலக்கி விட்டு அவங்கள அப்படி தான் அந்த சமரசீர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கலியுகம் வந்துச்சு. அதுக்கு அப்போல்லாம் அந்த அந்தந்த இதுலையெல்லாம் பெருமாள் வந்து அவதாரம் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கலியுகம் வந்ததுக்கப்புறம் பெருமாளோடைய அவதாரம் நின்று போச்சு. ஏன் அப்படின்னா, கலியுகத்தில் வந்து மனிதர்கள் படைக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனியாக வைக்கலை. அப்படி தேவர்களையும் அசுரர்களையும் என்ன பண்ணாங்கன்னா, மனிதனுக்குள்ளே போட்டு விட்டு அனுப்பி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்குள்ள தேவர்களும் அசுரர்களும் இருக்கிறாங்க. இப்போ தேவர்களும் அசுரர்களும் இருக்கும்போது பெருமாள் வர முடியாது, ஒரே உடம்புக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, பெருமாள் என்ன பண்ணிட்டாரு, நம்ம போய் இனிமேல் நேரடியாக ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறபோது, தன்னுடைய அபயங்களில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் கயட்டி நீங்கள் போய் பிறந்து அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி, தன்கிட்ட இருக்க வால், கதை, மணிமுடி, பாதரிச்சை, இது உள்ள ஒட்டியானம், அவர்கிட்ட உடம்பு உள்ள அங்கங்களில் என்னென்னலாம் அந்த பெருமாளுக்கு இதாக இருக்குதோ அதெல்லாம் வந்து பிறந்து, ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நாயன்மார்களும் இது மாதிரி இறைவனுடைய ரொம்ப அனுகிரகத்தை கொட்டிட்டு இங்கே வந்து அவ்வளோ வீரியத்தோடு வந்து பிறந்தாங்க. அப்படி பிறந்து இந்த மனிதருக்குள்ளே இருக்கிற அந்த தேவர்களையும் அசுரர்களையும் வழி நடத்தினார்கள். எப்படி வழி நடத்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் திடீர்னு இவன் கை ஓங்கும் ஒரு நேரத்தில், திடீர்னு அவங்க கை ஓங்கும், ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி அவங்கள ஒரு நிலைப்படுத்தி இறைவனுடைய பாத திருவடி அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் மோட்சம் பெற முடியும், நல்ல விஷயத்தை கிரகிச்சா மட்டும்தான் அது முடியும். அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துக்காக போராடணும், நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக குறி வச்சு போராடினீங்கன்னா பெருமாளை நீங்கள் அடையலாம், இந்த துன்ப வாழ்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு உணர்த்துறதுக்காக ஆச்சாரிகள் ஆழ்வார்களை பிறக்க வச்சு அவங்கள பாட சொல்லி பெருமாளை பற்றி பாடுறது, பெருமாளை பற்றி கொண்டாடுறது, அதிலே லைத்து இருப்பது, அப்படி இருக்கிறது மூலிமா மட்டும்தான் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. மற்ற எந்த விஷயத்துக்கும் ஒன்று சேரவே மாட்டாங்க. அவங்க பெருமாளை பற்றி பாடும்போதோ இல்லை பெருமாளை பற்றி அந்த சங்கீதத்தை கேட்கும்போதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லைத்து வந்துடுவாங்க. உள்ளூர் இருக்கிற நல்லவன் கெட்டவன் அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேருமே அதிலே லைத்து போயிடுவாங்க. அப்படி லைத்து ஒன்று சேரும்போது தான் இந்த ரெண்டு கை ஒன்று சேரும்போது என்ன பண்ணுது, பகவானை கும்பிடுது. இப்படி இருக்கும்போது அது எல்லா வேலையும் இல்லாத வேலையெல்லாம் பார்க்குது. இந்த கை இந்த கை ஒரு வேலை இல்லாத வேலையை பார்க்குது, இந்த ஒரு கை இல்லாத இல்லாத எல்லா வேலையை பார்க்குது, என்னென்ன வேலையை பார்க்குது. ஆனால் இரண்டும் சேர்ந்து நிற்கும்போது பகவானை கும்பிடுது. அப்படி கும்பிடும்போது என்னாகுது, சரணாகதி அடையுது, பகவான்கிட்ட சரணாகதி அடையுது. அப்படி நமக்குள்ளே இருக்கிற இருபட்ட மனிதர்களை ஒன்று சேர்ப்பதே பகவானை பற்றி பாடுறது, பகவானை பற்றி நேசித்து பார்க்குறது, ரூப வழிபாடாக பார்க்குறது, சங்கீதத்தமாக கேட்குறது, ஆராதனை மூலியமாக அவரை ஆராதிக்கிறது, எதுலையோ ஒரு விஷயத்தில் நம்ம லைச்சிருவோம். இல்லை சில பேருக்கு அடியார்களுக்கு உணவு போட்டு பகவானை பார்க்குறது, பகவானுக்கு பாதரிச்ச சில பேர் தச்சு கொடுத்து அதில் பகவானை பார்க்குறது, அடியார்களுக்கு துண்டோ துணியோ தச்சு கொடுத்து அதில் பகவானை பார்க்குறது, பகவானுக்கு விளக்கு செஞ்சு கொடுத்து பகவானை பார்க்குறது, பகவானுக்கு கைங்கரியம் உஞ்சவர்த்தி எடுத்து அதை எடுத்து பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணி அப்படி பார்க்குறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த வழியில் அவங்க பகவானை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எப்படி இப்போ எனக்கு என்னன்னா, எவ்வளோ என்ன சொல்கிறதுன்னா, எப்படி சொல்கிறது, முள்ள மாதிரித்தனம் முடிச்ச வைக்கணும், எந்த வேலை பண்ணாலும் என்னென்ன நான் கெட்ட காரியங்கள் பண்ணாலும் நல்ல காரியங்கள் பண்ணாலும் ஒரு விஷயத்தில் நான் ஐக்கியமாயிடுவேன். அது எப்படி, ராமநாமம் எழுதுறதுல அந்த விஷயத்தை அதுக்காகனு ஒதுக்கி போய் ராம மரத்தில் போய் ராமான்னு எழுதுறது, பகவானுக்கு போய்
பூஜைக்காக பகவான்கிட்ட போய் நின்று திருப்பாவப்படுறது, நாலாயிரத்தி வர்றது, ராமாயணம் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் போய் இறங்கி அதில் இருந்துடுவேன். எனக்கு எவ்வளோ தீய குணங்கள் இருந்தாலும் நல்ல குணங்கள் இருந்தாலும் கடைசியில் நான் சமர்ப்பணமாவது அந்த இடத்துல போய் நின்று என்னை சமர்ப்பிச்சுக்கிறது. எனக்கு என்ன இருந்தாலும் அது என்ன பண்ணுறது, பிறவி பயன் எனக்கு கொடுத்துட்டியே, அதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்காக நான் அந்த விஷயத்தை விட்டுற மாட்டேன்னு போய் ஒரு இடத்துல சங்கமம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை ஈடுபடுத்துகிறது. இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்தா ஆச்சாரியர்களுக்கு நிறையா பேருக்கு சாமிகளுக்கெல்லாம் நிறைய துணியெல்லாம் வச்சு தச்சு கொடுப்பார். அந்த காலத்தில் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு ஆச்சாரியானுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு ஆச்சாரியா என்ன பண்ணியிருந்திருக்காரு, பகவானுக்கு சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு சிவனடியாருக்காச்சும் துணி துவச்சி கொடுத்தா தான் அன்னை தொழில் அவர் தொடங்குவார், அந்த மாதிரி வச்சுருக்காரு. பகவானுக்கு போய் பார்பர் வெட்டி விடுறவங்களும் பகவான் கைங்கரியங்களுக்கு அந்த நினச்சிக்கிட்டே பகவான் பஜனை பாடிக்கிட்டே கைங்கரியம் பண்ணுவார், கட்டிங் பண்ணுறவர் பார்பரா. அவர் ஒரு மருத்துவர் தொழில், அதை பண்ணிக்கிட்டே பகவானுக்கு போய் தொண்டு செஞ்சுருக்கு. அவருக்காக பாண்டுறங்கனே வந்து பஜனையில் அவர் கலந்துக்கிட்டதுனால அவரே வந்து சிகை அலங்காரம் பண்ணுறதுக்காக பாண்டுறங்கனே வந்திருக்கிறார். இது மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்குது. பகவானை நினச்சிட்டு மண் மிதிக்கும் போது குழந்தை வந்தது கூட தெரியாமல் அது குழந்தையும் போட்டு சேர்த்து மிதித்து பகவானுடைய இதிலே இருந்தது, அப்படி ஒரு பகவத கதை இருக்குது. பகவான கதை, ஒரு அம்மா பகவானை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த அம்மாவை பிடிச்சி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கட்டி வச்ச அம்மாவை வெளியில் போய் பாண்டுறங்க சொல்லி பகவான் அந்த இடத்துல போய் கட்டி கட்டின கையில் அவர் போய் இருந்தது, அப்படி ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற கணக்குகள் அடங்காத பக்த கதைகள் நிறையா இருக்குது. அதுக்கு பேர் பக்த விஜயம்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி நல்லா படிக்கணும். பக்த விஜயத்தைலாம் 200-300 பேருக்கு மேலே அபங்கம் பாடியிருக்காங்க. நிறையா பேர் அந்த கதையெல்லாம் அருமையான கதை. அப்படியெல்லாம் இருந்து பகவானுக்கு தொண்டு செஞ்சு ஒரே நாள்லாம் அடைஞ்ச முடியாது பகவானை. இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியில் கிடைக்கிற வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி தன்னுடைய பிறவியை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திக்கிறது, அது மாதிரி செஞ்சுருக்குறாங்க. சரி, அப்படி தான் அந்த கதை. இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் தோணுனது எதுக்காகனா, இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிற மனிதர்களும் அசுரர்களும் தேவர்களும் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டாங்க, அவங்கள எப்படி ஒன்று சேர்ப்பது, வேறு வழி இல்லை. பகவான் வந்து ஒன்று சேர்க்க முடியாது. ஆச்சாரியர்களுக்கு அந்த சக்தி அதிகம். எப்போவுமே நம்ம போய் அடிக்கிறத விட நம்ம கையில் வச்சுருக்கிற ஆயுதம் போய் இன்னும் சூப்பராக வேலை பார்க்கும். இப்போ நம்ம போய் ஒருத்தனை குத்துறோம் அப்படின்னா சாதாரணமாக குத்து தான் விடுவோம். ஆனால் கையில் ஒரு அருவாவோ இல்லை சுருக்கியோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு குத்தும் போது அதோட வீரியம் அதிகமாக போய் தாக்கி அந்தளவுக்கு அவங்கள குழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை போய் கையால் அப்படி வெட்டினோம்னா அது சரியாக வெட்டாது, நம்ம கை தான் வலிக்கும். ஆனால் அதே நம்ம ஒரு ஆயுதமாக நம்மகிட்ட ஒரு ஆயுதம் தயார் பண்ணி அந்த ஆயுதத்தால் அந்த மரத்தை வெட்டும் போது ஈஸியாக பிறந்துடும். அந்த அது ஆயுதத்துக்கு அவ்வளோ போர். அதனால தான் பகவான்கிட்ட இருந்த கத்தி, கேடயம், இடுப்பண்ண ஒட்டியானம், கிரீடம், பாதரிச்ச எல்லாம் போய் பிறந்து அசுர வேகத்தில் மனிதர்களை திருத்துறதுக்கு அது ஒரு வேலை பார்த்துருக்கு. இப்பயும் பாருங்கள், ஆச்சாரிய ராமானுஜர் ஆளவந்தார், நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் கணக்கு ஏ அப்பா, அதெல்லாம் கணக்கே இல்லை. அவங்கெல்லாம் அப்படி பிறப்பெடுத்து நாதமுனிகள், இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை கொண்டுட்டு வந்தது நாதமுனிகள் தான், உடையவர், அப்புறம் வந்து மணவாள மாமுனிகள், இது மாதிரி நல்ல இந்த பகவானோடைய இதில் லைத்து அதெல்லாம் இருந்தவங்க நம்ம சைடு உள்ளவங்க, நம்ம ஸ்ரீரங்கத்து சைடு உள்ளவங்க. அவங்கெல்லாம் நமக்காகவே ரொம்ப பாடுபட்டவங்க. நம்ம கூரத்தாழ்வான் தன் கண்ணையே இழந்தவர், அது மாதிரி தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. என்ன அந்த நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நம்ம எல்லாம் ஈஸியாக இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்க மாட்டோங்க. இப்போ பகவானை பற்றி நிறைய கேட்கணும். வேலுக்குடி கிருஷ்ணன் சார்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் கேட்குறதுன்னா இந்த யுகம் போதாது, இன்னொரு வாட்டி பிறந்து வரணும் போருக்கு அவர் பேக்கலாம். நம்ம போடுற கம்ப்யூட்டர் யுகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும், எங்கே அவர் பேசுறலாம் கேட்க முடியுது. நம்ம எது சொத்து, எதுக்காக நம்ம வந்திருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம எது எது பின்னாடியே ஓடிட்டுருக்கோம், அது என்ன சொல்கிறோம்னா அது ஒரு போதை. அந்த போதைக்கெல்லாம் நம்ம அடிமையாயிட்டோம். பகவானை நினச்சி, பகவானை பார்த்து, பகவானை இதுன்னு அப்படியே இதுன்னா அந்த பிறவி ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய இதில் கர்மா என்ன பண்ணுறது, பல பிறவியாக வந்து நம்மளோட சமையலில் உட்காந்துருக்கிட்டு அந்த வாசனை போக மாட்டேங்குது. அதனால் அதுலேருந்து நம்மளால் மீள முடியாமல் என்ன பண்ணுறது,
தேவையில்லாத கோயிலில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம அதில் ஐக்கியம் ஆகிட்டோம். வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் நம்மளை இழுத்துருவார். ஏன்னா அவருடைய ஒருத்தரோட சொத்து ஒரு பள்ளத்தில் வந்துட்டு சாக்கடை வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்களா, அது தங்கம். எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக கயிறை கீரை போட்டு நூண்டி கிண்டி அது எங்கே இருந்தாலும் இண்டு இருக்கிறதுனால அதை தேடி கண்டுபிடிச்சி அதை கழுவி சுத்தமாக்கி அது எங்கே கொண்டுட்டு போய் பொக்கிஷமான அறையில் எப்படி பாதுகாப்பாக வைக்கணுமோ அப்படி வச்சுருவாங்க. நம்ம பகவானுடைய பொக்கிஷமான சொத்து நம்ம. எப்படி எவ்வளோ சாக்கடைக்கு அடியில் நம்ம போனாலும் நம்மளை நோண்டி அதை எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணி அதை அவர் இடத்துல கொண்டுட்டு போய் அவர் வச்சுருவார். என்ன அப்படி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை சுத்தப்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் வலிக்குது, நம்மளை அதெல்லாம் தாங்க முடியல. ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தருக்கு அடிபட்டு போய்த்து அந்த புண்ணை சீக்கிரம் ஆற்றணுங்கிறதுக்காக மருந்து போடுறார். இப்போ நேற்று என் வீட்டில் உள்ள பூனைக்கு எங்கேயோ புண்ணாகிட்டு இடுப்புள்ள புண்ணு மருந்து போட்டு விடுறான், அது விழுந்தடிச்சு ஓடுது. நான் தான் அதோட உடையவன், என் பொருள் அந்த பூனை, அந்த பூனையை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. நான் அதுக்கு மருந்தை போட்டு அது நல்லா ஆரோக்கியமானுங்கிறதுக்காக மருந்தை போடுறேன், ஆனால் அது விழுந்தடிச்சு ஓடுது, இல்லை என்னை கடிக்க வருது வலிக்குது அதுக்கு அப்படின்னு. நான் எதுக்காக அது அது நான் மருந்து போடும்போது வலிக்க தான் செய்யும், அது அது பொறுத்துக்கிறதுக்கான தன்மை அதுக்கு அந்த நாலேஜ் இல்லை. நம்ம நான் தான் அது புள்ள எனக்கு என் புள்ள அது அந்த பூனை, நான் தான் அதுக்கு மருந்து போட்டு வளர்க்குறேன், மருந்து போடணும். அது என்ன நினைக்கணும், நம்ம அப்பா நம்ம நல்லதுக்காக தான் மருந்து போடுறாரு, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நிற்போம், பொறுத்துக்கிட்டு நின்னோம்னா புண்ணு சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு தன்னைத்தானே நக்கி 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 அது புண்ணாக்கிக்குது. அது நக்க நக்க அது புண்ணு பெருசாகிட்டே வருது. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நம்ம நம்மளை சுவையாக சுவையாக இருக்குது சுவையாக இருக்குதுன்னு சொல்லி அதை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி நம்மளே நம்மளை அழிச்சிக்கிறோம். அது நம்ம கெடுதல்னு இப்போ இறைவனுக்கு தெரியுது, ஐயோ இப்படி பண்ணால் புள்ள வீணாக போயிருமே, இதை எப்படியாச்சும் காப்பாற்றணும். மருந்து போட வர்றாரு, அது மருந்து போட வர்ற வரையே நம்ம திரும்பி தாக்கணும். நம்ம வலிக்குது விடுங்க, கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு என்ன கடவுளை நான் என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படி இப்படின்னு அப்படியே புலம்புறது பண்ணுறது எல்லாம் இதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறது, பிறகு பலனும் அணிச்சானும். அதுக்காக இப்போ நான் என் பூனை அதுக்காக விட்டுறேன்னா விட்டுற மாட்டேன், எப்படியோ அது தூங்குற நேரத்துலேயோ இல்லை அசற நேரத்துலேயோ எப்படியோ போய் மருந்தை போட்டு விட்டுறேன். இப்போ இந்த குணம் எனக்கு இருக்குன்னா, இப்போ இதே குணம் தானே அந்த இறைவனுக்கு இருக்கும். நான் இறைவன்ட்டு வந்தவன், நான் வந்து யார், இறைவனோட புள்ள. நான் இறைவனோட புள்ள எப்படி யோசிக்கிறேன், எப்படியாவது எங்கள் புள்ளையை விட்டுறக்கூடாது, அது மருந்தை போட்டு அது குணப்படுத்தும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அப்போ இறைவன் என்னோட தாய் 8 அடி வந்தால் குட்டி 14 அடி போயும். இப்போ நானே எப்படின்னா என்னோடய தாய் எப்படி யோசிக்கும், தாய் விட்டுருமா விட்டுறாது, அப்போ இறைவன் நம்மளை விட மாட்டார். இதோ ஒரு விஷயத்தில் நமக்கு மருந்தை போட்டு ஆற்றி 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 நம்மளை குணப்படுத்தி நிச்சயமாக அவர் ஆரோக்கியமாக்கி விட்டுருவார். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும், இருந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்க மயங்குது. ஓகே அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், பகவானை பற்றி பாட ஆரம்பிச்சிடும் அப்படியெல்லாம் பேசி வேஸ்ட்டு. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பாட்டாச்சும் பகவானை பற்றி பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சா அதுவே பெரும்பாக்கியம். மிக்க பெரும்புகழ் மாவழி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோச்சோம் சங்க இடத்தானே அச்சோ அச்சோச்சோம் பெரும்புகழ் பெற்ற மாவழியின் வேள்வியில் நீ வாமனாக சென்று மூவடி மண் வேண்டினாய். அவன் அதை கொடுக்க முயலும் போது சுக்கரன் இவனுக்கு பூமி தானம் செய்வது தகுதியற்றது என்று தடுத்த போது அவன் கண்ணை உன் விரல் தர்ப்பை நுனியால் கிளறி குருடனாக்கினாய். சுக்கரன் சக்கரம் ஏந்திய கைகளையும் சங்கம் ஏந்திய கையையும் உடையவனே நீ என்னை அணைத்துக் கொள்வாயாக. அருமையான பாட்டு. இப்போ இந்த பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டது அனைத்துமே நான் செய்த பாவத்துக்கான தண்டனை. இந்த இப்போ ஒரு பாட்டு பாடி இந்த ஒரு நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து இந்த பாட்டை பாடி இந்த பிரபஞ்சத்தில் இந்த என்னுடைய அந்த ஒளி வந்து ஒளி அலைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் கலந்துட்டு இல்லை, இது மட்டும்தான் என்னுடைய உண்மையான சொத்து, இந்த ஆத்மாவுக்கான சொத்து. இதை தான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். காலையிலேருந்து வேஸ்ட்டாக பேசுவோம், வேஸ்ட்டாக சிரிப்போம், வேஸ்ட்டாக யோசிப்போம், அனைத்துமே வேஸ்ட்டு தான், எல்லாம் வேஸ்ட்டு தான். இதெல்லாம் செய்த பாவ புண்ணியத்துக்காக நடக்கிறது. இந்த ஆத்மாவுக்காக ஒன்று செய்கிற அப்படின்னா இந்த மாதிரி இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த ஒன்று செஞ்சால் அதுதான் அந்த ஆத்மா.
இதுதான் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு பிடிக்குது. இப்போ இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கு, இது மட்டும்தான் அந்த இறைவனுக்கு பிடிக்கும். இது எத்தனை கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச புண்ணியமோ அந்த பெருமாள் கைங்கிறதுல இந்த ஒரு பாட்டை பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பெருமகன் இப்போ பாடினது வந்து நாலாயிரத்தி வந்தோம், இப்போ பாடுறது வந்து கம்பராமாயணம். பெருமகன் என்வையின் பிறக்கச் சீதையாம் திருமகள் மனைவினை தெரிய கண்டாயன் கண்டயான் திருமகள் மனைவினை தெரிய கண்டயான் அருமகன் நிறைகுணத்து அவனி மாது மாது எனும் ஒரு மகள் மனமு கண்டு உவப்ப உண்ணினேன். ஆண்களின் சிறந்தவனாகிய ராமன் என் மகனாக பிறக்க இவ்விராமனுக்கு சீதையாகிய திருமகளது மன கோலத்தை கண்ணார கண்டது நான். என் அருமை மகனாகிய அந்நம்பி எல்லா பண்புகளும் குறைவற்ற நிறைந்துள்ள நிலமகள் என்னும் ஒரு பெண்ணை மணக்கின்ற மனக்காட்சியையும் கண்டு மகிழ எண்ணியுள்ளேன். பெருமகன் திருமகன் அவனி மாது என்று சொற்கள் வருவதால் எம்பெருமான் பிராட்டிகள் இருவரின் ஒருவராகிய திருமகளோடு சேர்ந்திருந்தலே இதுவரை கண்டு மகிழ்ந்தேன். இனி நிலமகளோடு அவன் சேர்ந்திருக்கும் பாக்கியத்தையும் காண விரும்புகின்றேன் என்ற தோணி பொருள் அடங்கியதை காணலாம். ஆக தயரதன் ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று தன் விருப்பத்தை இவ்வாறு கூறுகின்றான் என்க. ஜெய் சீதாராம். பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வியதிர்காப்பு அடியம் ஒடு நின்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு வருவார் நின்பலமாறு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வருவார் சொதி வளத்துறஞ்சுடராளியும் பல்லாண்டு படை போர்வுக்கு முழுங்கா பஞ்சன்னியும் பல்லாண்டு பல்லாண்டு போத்தனை பரமேட்டி சரங்கம் இல்லாண்டையும் வில்லிபுத்துசித்தன்மிச்சொல் நல்லாண்டு நோந்திரப்பா நமோ நாராயணன் பல்லாண்டு பரமாத்தோர் பல்லாண்டு நேற்று ராமருக்கு வந்து இந்த இது ராமர் கோயில் ராமருக்கு விசேஷம், போக முடியலை. போகிறதுக்கு மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு, இப்போ எந்த ஒரு நல்ல விஷயத்திலுமே போய் கலந்துக்கிறதுக்கோ இல்லை நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுலேயுமே கலந்துக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னா தனியாக போய் ஒரு இடத்துல கலந்துக்கிட்டு அதில் ஒரு ரசனையே இல்லாமல் இருக்கும். கூட்டாக நமக்கு ஒரு ஃபேமிலி இருந்து அதில் போய் கலந்துக்கிட்டோம்னா தான் அதில் ஒரு சந்தோஷம் ஒரு நிகழ்வு. பெருமான் தனியாக இருந்தால் என்னாகும், யாருமே கோவிலுக்கு இல்லை சாமி கூடலன்னா எப்படி இருக்கும், அவரே சுகமாயிரு. நாலு பேர் வந்து கும்பிட்டு அவரோட ஆராதனை பாடி அவருக்கு ஜாடை அடித்து மாலை போட்டு பூ போட்டு எல்லாம் இருந்தால் தான் அந்த இடம் ஒரு கலையாக இருக்கும். அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு ரசனை வேணும்னா ஒரு கூட்டு இருந்தால் தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எதுனா இருந்தாலும் நன்மைக்கே. ஜெய் சீதாராம். எது நிலையானது கிடையாது, இதுவும் மாறும். ஜெய் சீதாராம்.